Hi students, welcome to my channel. இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.5 question number 10. 1 plus secant 2 theta into 1 plus secant 4 theta etc. up to 1 plus secant 2 power n theta which is equal to tan into 2 power n theta cot theta அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இது நம்ம LHS வச்சுக்கிட்டு தான் RHS ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 plus secant 2 theta அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 1 plus secant 2 theta, secant 2 theta இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெசிப்ரோக்கல் நம்ம எடுத்து எழுதலாம். 1 plus 1 divided by என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ் 2 theta. நவ் இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. காஸ் 2 theta plus 1 divided by காஸ் 2 theta அப்படி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த காஸ் 2 theta plus 1 அப்படின்றது நத்திங் பட் 2 காஸ் ஸ்கொயர் theta divided by என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் காஸ் 2 தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம 1 பிளஸ் சீக்கண்ட் 4 தீட்டா எடுத்துக்கலாம். 1 பிளஸ் சீக்கண்ட் 4 தீட்டா 1 பிளஸ் 1 டிவைட் பை காஸ் 4 தீட்டா. ஏன்னா சீக்கண்ட் எப்படி எழுதுறானா 1 பை காஸ். ஸோ இங்கே 4 தீட்டானா இங்கேயும் 4 தீட்டா. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா காஸ் 4 தீட்டா பிளஸ் 1 டிவைட் பை காஸ் 4 தீட்டா. இந்த 4 தீட்டா அப்படின்னு சொல்கிறது எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2 தீட்டா. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் வந்துச்சுங்களா? அப்போ இங்கே டீடாக் பதிலாக இங்கே 2 தீட்டா. ஸோ இங்கே டீடாக் பதிலாக இங்கே என்ன கொடுக்குறீங்க? 2 தீட்டா கொடுக்குறீங்க. அப்போ 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் என்ன எழுதலாம்? 2 தீட்டா டிவைட் பை இங்கே 4 தீட்டா. இது எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் தீட்டா. ஸோ இங்கே 2 பவர் 1 அதுக்கடுத்தது இங்கே 2 ஸ்கொயர். இங்கே என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பவர் என்ன ஆகிட்டு வரும் இங்கே இந்த பவரை நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம இன்னொரு ஸ்டெப் நம்ம எழுதுகிறோம். ஸோ இங்கே 2 இங்கே 2 ஸ்கொயர் இங்கே என்னாச்சு பாருங்கள் 2 பவர் 3 வரும். ஏன்னா என்ன தானே என்னக்கு நீங்கள் 3 கொடுக்க போகிறீங்க. ஸோ 1 பிளஸ் சீக்கண்ட் 8 தீட்டா 1 பிளஸ் 1 டிவைட் பை இது என்ன எழுதுனா காஸ் 8 தீட்டா. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா காஸ் 8 தீட்டா பிளஸ் 1 இது கன்ஃபியூஸ் ஆகிடும் நினச்சிடுறேன் டிவைட் பை காஸ் 8 தீட்டா. ஸோ இந்த 8 தீட்டா எப்படி எழுதுனா 2 இன்ட்டு 4 தீட்டா 2 இன்ட்டு 4 தீட்டா. ஸோ இங்கே எழுதும்போது 2 காஸ் ஸ்கொயர் 4 தீட்டா டிவைட் பை காஸ் 2 க்யூப் தீட்டா. சரிங்களா? இப்போ இந்த காஸ் பவர் 4 தீட்டா எப்படி எழுதலாம் பாருங்க 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் 2 க்யூப் தீட்டா. இங்கே 3 இருந்ததுன்னா இங்கே என்ன இருக்கும் பாருங்கள் 2 இருக்குது. அப்போது கீழே இருக்கிற 2னோட பவரை விட 1 கம்மியாக வந்திருக்கு. அதான் இங்கே ஜென்ரல் எழுத போகிறோம். இன் ஜென்ரல் 1 பிளஸ் சீக்கண்ட் 2 பவர் n தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம இதை ப்ரூவ் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம ரிசல்ட் எழுத போகிறோம். அதாவது 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 2 பவர் n மைனஸ் 1 தீட்டா டிவைட் பை காஸ் 2 பவர் n தீட்டா. ஓகே, ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் இங்கே பாருங்கள் இங்கே 2 க்யூப் இருக்கா மேலே என்ன ஆச்சு பாருங்கள் 2 ஸ்கொயர். அதே போல் இங்கே 2 ஸ்கொயர் இருக்கா இங்கே மேலே என்ன ஆகிடும் பாருங்கள் 2 பவர் 1. அப்போ டினாமினேட்டர் பவருடைய பவரை விட நியூமினேட்டருடைய பவர் என்ன இருக்குது 1 கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ டினாமினேட்டர் பவர் 2 பவர் என்ன இருந்தால் நியூமினேட்டர் 2னுடைய பவர் 2 பவர் n மைனஸ் 1 ஆக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் எக்ஸட்ரா எல்லா டேர்மையும் ப்ராடக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை காஸ் 2 தீட்டா அப்படி வந்தது. அதுக்கடுத்தது இதில் 2 காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா டிவைட் பை காஸ் 4 தீட்டா வந்தது. நெக்ஸ்ட் டேம் 2 காஸ் ஸ்கொயர் 4 தீட்டா டிவைட் பை காஸ் 8 தீட்டா காஸ் 8 தீட்டா எக்ஸட்ரா அப் 2. இங்கே 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 2 டு த பவர் ஆஃப் n மைனஸ் 1 தீட்டா டிவைட் பை காஸ் 2 பவர் n தீட்டா. ஜென்ரல் டேம் இப்படி நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? இதில் இந்த காஸ் பவர் 2 தீட்டா சாரி காஸ் 2 தீட்டாவும் இதில் இருக்கிற காஸ் 2 தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். இங்கே 2 டைம்ஸ் இருக்க பாருங்கள் 1 டைம் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 4 தீட்டா இங்கே இருக்க காஸ் பவர் 4 தீட்டா அதே மாதிரி எல்லா டேர்மும் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஒவ்வொரு டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே நியூமரேட்டரில் 2 இன் 2 2 2 அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. செவன் டைம்ஸ் வந்துகிட்டே இருக்குது என் டைம்ஸ். அதனால் இது 2 பவர் என் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே காஸ் 2 தீட்டா இங்கே காஸ் 4 தீட்டா ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு காஸ் 2 டு த பவர் ஆஃப் என் மைனஸ் 1 தீட்டா ஹோல் டிவைட் பை எல்லா டேர்மும் கேன்சல் ஆகிட்டு ஃபைனல் லாஸ்ட் டேர்ம் மட்டும் நிற்குங்க. என்ன டேர்ம் அது? காஸ் 2 டு த பவர் ஆஃப் என் தீட்டா. ஸோ மேலே என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா வெளியே எடுத்துடலாம் டிவைட் பை இங்கே காஸ் 2 டு த பவர் ஆஃப் என் தீட்டா இன்ட்டு ரிமைனிங் டைம் எழுதுங்க. ஸோ காசு ஸ்கொயர் தீட்டாவில் ஒரு காசு தான் போயிட்டுருக்கு. அப்போ மீதி ஒரு காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா இது காஸ்
2 theta, then cos 4 theta plus x of 2 cos 2 to the power of n minus 1 theta. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் 32ல ஒரு ரிசல்ட் இருக்கு. என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே காஸ் 2 பவர் n தீட்டா, இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் 2 பவர் n தீட்டா டிவைட் பை 2 டு த பவர் ஆஃப் n இன்ட்டு சைன் தீட்டா. ஓகே, இப்போ இந்த 2 பவர் என்னும் இங்கே 2 பவர் என்னும் கேன்சல் ஆகிடும். sin 2 power n theta divided by cos 2 power n theta which is equal to tan 2 power n theta. Cos theta by sin theta அப்படின்னு சொன்னால் cot theta, so into cot theta which is equal to RHS. Thank you.